नमस्ते लर्नर्स, वेलकम टू लर्न हिंदी थ्रू तमिल। இன்னைக்கு நம்ம வீடியோல ডেইলি யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். நம்மளோட டே டு டே லைஃப்ல ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரியான ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வரும், ரொம்பவே சுலபமா ஹிந்தி கத்துக்கலாம். இப்ப வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் விமானத்தில் பயணம் செய்வது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து நீங்க ஏர்போர்ட்ல போகும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு தேவைப்படும். நீங்க அங்க ஒருத்தரை பாக்குறீங்க, அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, மே பஹலி பர் ஹவாயி ஜஹாசே யாத்ரா கர் ரஹா ஹுன். மே பஹலி பர் ஹவாயி ஜஹாசே யாத்ரா கர் ரஹா ஹுன். பஹலி பர் அப்படின்றது வந்து முதல் முறை அப்படின்றத அர்த்தம். ஹவாயி ஜஹாசே அப்படின்றது வந்து விமானத்தில் அப்படின்றத அர்த்தம். யாத்ரா கர் ரஹாஹூன் அப்படின்னா பயணம், பயணம் செய்வது அப்படின்றத அர்த்தம். ஸோ மே பஹலி பர் ஹவாயி ஜஹாசே யாத்ரா கர் ரஹாஹூன். இது அதுக்கு அடுத்தது பாருங்க, நானும் தான் அப்படின்னு சொல்றதுக்கு. மேபி இதே போல ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்றாங்க, நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றப்ப நீங்க வந்து இல்ல நானும் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொல்றதுக்கு நானும் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில மேபி மேபி. அடுத்தது பாருங்க, நான் ஒரு நாளைக்கு 7 இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, மே தைனிக் சாத்சே ஆட் கண்டே காம் கர்த்தாகுன். மே தைனிக் சாத்சே ஆட் கண்டே காம் கர்த்தாகுன். தைனிக் அப்படின்னா தினமும் அப்படின்றத அர்த்தம். சாத்சே ஆட் கண்டே அப்படின்னா 7 இருந்து 8 மணி நேரம் அப்படின்றத அர்த்தம். காம் கர்த்தாகுன்னா வேலை செய்கிறேன். நீங்க சாட் அப்படின்னா 7ன்றது தெரியும், ஆட் அப்படின்னா வந்து 8ன்றது தெரியும். சோ இந்த சாட்சே ஆட் கண்டே அப்படின்றது வந்து அந்த சே அப்படின்றது 7 இருந்து 8 மணி வரை அப்படின்றத அர்த்தம். சோ அந்த சே யூசேஜ் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற, செக் பண்ணி பாருங்க. அடுத்தது பாருங்க, அதன் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்க, இஸ்கே கீமத் கித்னி ஹே. இஸ்கே கீமத் கித்னி ஹே. நம்ம ஆல்ரெடி வீடியோல அதன் விலை என்ன அப்படின்றது பார்த்திருப்போம். ஸோ இங்க வந்து கியா யூஸ் பண்ணி இங்க வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அதன் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்க, இஸ்கே கீமத் கித்னி ஹே. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆப் கித்னா கமதி ஹேன். ஆப் கித்னா கமதி ஹேன். உங்களுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆப்கி உமர் கித்னி ஹே. ஆப்கி உமர் கித்னி ஹே. அதன் விலை எவ்வளவுன்னு கேட்க, இஸ்கி கீமத் கித்னி ஹே. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆப் கித்னா கமதி ஹேன். ஆப் கித்னா கமதி ஹே. அடுத்தது உங்களோட வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆப்கி உமர் கித்னி ஹே. ஆப்கி உமர் கித்னி ஹே. அடுத்தது பாருங்க, நீங்க ஏன் ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க ஹிந்திக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கூட போடலாம், இங்கிலீஷ் இல்ல தமிழ் எது வேணாலும் சேர்த்து நீங்க பேசலாம். இன்னொருத்தவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி கேட்போம். அதை ஹிந்தியில எப்படி கேட்கலாம்னா, ஆப் ஹிந்தி கியோன் சீக் ரஹிஹேன். ஆப் ஹிந்தி கியோன் சீக் ரஹிஹேன். கியோன்னா ஏன், ஒய் அப்படின்றது அர்த்தம். சீக் அப்படின்றது வந்து கத்துக்கிறது. சீக் ரஹிஹேன்னா ஏன் கத்துக்கிட்டிருக்கீங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மொழி எது, ஒருத்தவங்களுக்கு 2-3 மொழி தெரியுன்றப்ப வந்து அவங்களுக்கு பிடிச்ச மொழி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்களோட தாய்மொழியை தாண்டி வேற ஏதாவது லாங்குவேஜ் கூட ஒரு சிலருக்கு ரொம்பவே பிடிக்கும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த கேள்வியை கேட்போம். அதை ஹிந்தியில எப்படி கேட்கலாம்னா, ஆப்கி பசந்திதா பாஷா கவுன்சி ஹே. ஆப்கி பசந்திதா பாஷா கவுன்சி ஹே. பசந்திதா அப்படின்னா பிடித்தமான அப்படின்றது அர்த்தம். பாஷா அப்படின்னா மொழி. கவுன் அப்படின்னா வந்து எது அப்படின்றது, விச், உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறோம்ல. சோ கவுன்சி அப்படின்றது வந்து எது. சோ ஆப்கி பசந்திதா பாஷா கவுன்சி ஹே. எனக்கு பிடித்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இங்க பிடிக்குமோ அதை நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சொல்லலாம், ஹிந்தினா ஹிந்தி சொல்லலாம், வேற எந்த பாஷையா இருந்தாலும் சரி அந்த பாஷையை சொல்லலாம். மேரி பசந்திதா பாஷா தமிழ் ஹே. மேரி பசந்திதா பாஷா இங்கிலீஷ் ஹே. இங்கிலீஷ் அப்படின்றது வந்து அங்கிரேசின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. நீங்க இங்கிலீஷ்னு சொன்னாலும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே புரியும், ஏன்னா நம்ம யாருமே ஆங்கிலம்னு சொல்றது இல்லை, இங்கிலீஷ்னு சொன்னாலே புரியுது இல்லை, அதே போலதான். சோ மேரி பசந்திதா பாஷா தமிழ் ஹே. அடுத்தது பாருங்க, உன்னோட அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கேக்கிறதுக்கு, ஆப்கி பிதாஜி கியா கர்த்தே ஹேன். ஆப்கி பிதாஜி கியா கர்த்தே ஹேன்.
அடுத்தது பாருங்க, என்னோட அப்பா ஒரு தொழிலதிபர், அதாவது என்னோட அப்பா பிசினஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு மேரி பிதாஜி ஏக் வியாபாரி ஹே, மேரி பிதாஜி ஏக் வியாபாரி ஹே. பிதா அப்படின்றது வந்து அப்பாவை குறிக்குது, பிதாஜி அப்படின்றது வந்து ரெஸ்பெக்டோட சொல்றதா அர்த்தம். சோ மேரி பிதாஜி ஏக் வியாபாரி ஹே, வியாபாரி அப்படின்னா தொழிலதிபர், வியாபாரம் பண்றவங்க அப்படின்றது அர்த்தம். எனக்கு தொழில் செய்யதான் ஆசை, அதாவது எனக்கும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை அப்படின்றத நீங்க எப்படி சொல்லலாம்னா, மேபி வியாபார் கர்னா சாக்தா ஹூன், மேபி வியாபார் கர்னா சாக்தா ஹூன். வியாபார் கர்னா அப்படின்னா தொழில் செய்ய அப்படின்றது அர்த்தம், சாக்தா ஹூன் அப்படின்னா வேண்டும் ஆசை அப்படின்றத அர்த்தம். சோ உன்னுடைய அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்க, ஆப்கே பிதாஜி கியா கர்தே ஹே, என்னுடைய அப்பா தொழிலதிபர்னு சொல்றதுக்கு மேரே பிதாஜி ஏக் வியாபாரி ஹே, எனக்கு தொழில் செய்ய ஆசை அப்படின்னு சொல்றதுக்கு மேபி வியாபார் கர்னா சாக்தா ஹூன். அடுத்தது பாருங்க, உன்னை கண்டு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே வந்து ஏதாவது ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு ஹிந்தில முஜே ஆப் பர் கர்வ் ஹே, முஜே ஆப் பர் கர்வ் ஹே, கர்வ் அப்படின்றது நம்ம தமிழ்ல வந்து கர்வம் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமைப்படுகிறேன் அப்படின்னா கர்வ் ஹே, முஜே ஆப் பர் கர்வ் ஹே. அடுத்தது பாருங்க, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆப்கி கித்தனி பாயி பெஹன் ஹே, ஆப்கி கித்தனே பாயி பெஹன் ஹே. பாயி அப்படின்னா வந்து சகோதரர் அப்படின்னு அர்த்தம், பெஹன் அப்படின்னா சகோதரி. ஆப்கி கித்தனே பாயி பெஹன் ஹே அப்படின்னா உன் கூட பிறந்தவங்க, உடன் பிறப்புகள்னு நம்ம சொல்லிடுறோம் ஒரே வார்த்தையில தமிழ்ல. கூட ஹிந்திலன்னு பார்க்கும் பொழுது வந்து சகோதரன் சகோதரி எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகும். சோ ஆப்கே கித்தனே பாயி பெஹன் ஹே. அடுத்தது பாருங்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு, ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கறாங்க, இல்ல எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு, முஜே இஸ்கி பாரே மே கோயி ஜனாக்கரி ரஹீன் ஹே, ஜனாக்கரி ரஹீன் ஹே அப்படின்னா வந்து அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்றத அர்த்தம். முஜே இஸ்கி பாரே மேன், இஸ்கி பாரே மேன்னா அதை பற்றி, கோயி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு கோயி ஜனாக்கரி ரஹீன் ஹே. இருவரும் ஒன்றாக அமர்ந்துள்ளனர், ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, தோனோ சாத்மே பைத்தேஹேன், தோனோ சாத்மே பைத்தேஹேன், சாத்மே பைத்தேஹேன் அப்படின்னா ஒன்றாக அமர்ந்துள்ளனர். இருவரும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தோனோன், ரெண்டு அப்படின்னா வந்து தோன் சொல்றோம்ல, சொத்தான் இங்க சொல்லும் பொழுது இருவரும் அப்படின்னு சொல்றோம், டூன்னு சொல்லல, ரெண்டுன்னு மட்டும் சொல்லல. சோ தோனோன் அப்படின்னா இருவரும், தோனோன் சாத்மே பைத்தேஹேன். நான் உங்க பக்கத்துல உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹிந்தியில எப்படி கேட்கலாம்னா, கியா மே ஆப்கே பஹல் மே பை சக்தா ஹூன், கியா மே ஆப்கே, கியா மே அப்படின்னா நானு, ஆப்கே அப்படின்னா உங்களுக்கு அப்படின்றது அர்த்தம், பஹல் மே அப்படின்னா அருகில் அப்படின்றத அர்த்தம், பை சக்தா ஹூன் அப்படின்னா உட்காரலாமா அப்படின்றத பர்மிஷன் கேட்கறதா அர்த்தம். அடுத்தது பாருங்க, நான் வருத்தத்தில் இருக்கிறேன், அதாவது நான் அப்செட்டா இருக்கேன் அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, மே பரிஷான் ஹூன், மே பரிஷான் ஹூன். அடுத்தது பாருங்க, எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இஸ் எவ்ரிதிங் ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில எப்படி கேட்கலாம்னா, கியா சப் தீக் ஹே, கியா சப் தீக் ஹே. சப் அப்படின்னா வந்து எல்லாம் அப்படின்றத அர்த்தம், தீக் ஹே அப்படின்னா சரியா இருக்கா அப்படின்றது அர்த்தம், தீக் அப்படின்னா சரியாக நலமாக அப்படின்றது அர்த்தம், கியா அப்படின்னு கேட்கறதுனால சரியா இருக்கா அப்படின்னு கொஸ்டின் ஃபார்ம் பண்றதா அர்த்தம், கியா அப்படின்றது அந்த கொஸ்டின் ஃபார்மேஷனுக்காக வர்றது, சப் தீக்கே அப்படின்னா எல்லாம் சரியா இருக்கு அப்படின்றத அர்த்தம், இதுவே கியா சப் தீக்கே அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்றத அர்த்தம். அடுத்தது பாருங்க, நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்றதுக்கு, ஆச் மே பகுத் குஷ்ஹூன், ஆச் அப்படின்னா இன்று அப்படின்றது அர்த்தம், மே பகுத் குஷ்ஹூன் அப்படின்னா பகுத் குஷ் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க அப்படின்றது அர்த்தம். சோ நம்ம மிகவும் ரொம்ப அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஹிந்தியில பகுத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஜ் மே பகுத் குஷ்ஹூன். அடுத்தது பாருங்க, உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, யாராவது ஒருத்தவங்க கோவப்படும் பொழுது உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது, ஏன் இவ்வளவு கோவம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில எப்படி கேட்கலாம்னா, தும் இத்தனை குசே மே கியாஹோ, தும் இத்தனை குசே மே கியாஹோ. கியான் அப்படின்னா வந்து ஏன் அப்படின்றது அர்த்தம், நீங்க நம்மளோட க்வெஸ்சன் ஃபார்மேஷன் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேள்வியை எப்படி கேட்கலாம், அதாவது ஏன் எப்படி இதெல்லாம் வந்து எங்கெங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கிடைக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தும் இத்தனை குசே மே கியான் ஹோ,
எத்தனை குசி அப்படின்னா இவ்வளவு கோபம் அப்படின்றத அர்த்தம். அடுத்தது பாருங்க, நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, மே ஜாவுங்கா ஆர் மாஃபே மாங்குங்கா. மே ஜாவுங்கா அப்படின்னா நான் போயிட்டு அப்படின்றத அர்த்தம். இங்கிலீஷ்ல இந்த சென்டென்ஸ் சொல்லும் பொழுது ஐ வில் கோ அண்ட் அப்பாலஜிஸ். ஸோ ஐ வில் கோ அப்படின்றதுக்கு மே ஜாவுங்கா, அண்ட் அப்படின்னா ஆர் மற்றும். நம்ம தமிழ்ல வந்து மற்றும் யூஸ் பண்ற இடத்துல டைரக்டா மற்றும் இல்லாம நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். ஸோ இது ரெண்டு ஆக்ஷனை வந்து இணைக்குது. அதாவது நான் போயிட்டு மன்னிப்பு கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றது வந்து டைரக்டா சொல்றதா இருக்கும், நான் போயிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றது ரெண்டு ஆக்ஷனை இணைக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஹிந்தியில ஆர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மே ஜாவுங்கா ஆர் மாஃபி மாவுங்கா, மாஃபி மாங்குங்கா அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்றது அர்த்தம். எங்களுக்கு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, ஹமீன் ஆப்கா சமர்த்தின் ஜாகியே. ஹமீன் ஆப்கா சமர்த்தன் ஜாகியே. சமர்த்தன் அப்படின்னா ஆதரவு, ஹமீன் அப்படின்னா வந்து எங்களுக்கு, ஆப்கா அப்படின்னா உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னா சமர்த்தன் ஜாகியே. ஜாகியே அப்படின்னா தேவை வேண்டும் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்க, யார் எனக்கு கால் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இல்ல யார் என்ன கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கு முஜே கவுன் போலா ரஹாஹே. முஜே கவுன் போலா ரஹாஹே, யார் அப்படின்னா கவுன் போலா ரஹாஹேனா அழைக்கிறாங்க கூப்பிடுறாங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்க, நான் உங்கள்ட்ட பிறகு அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு, மே ஆப்சே பாத் மே பாத் கருங்கா. மே ஆப்சே பாத் மே பாத் கருங்கா. பாத் மே அப்படின்னா வந்து பிறகு அப்படின்றத அர்த்தம். பாத் கருங்க அப்படின்னா பேசுறேன் அப்படின்றத அர்த்தம். ஆப்சே அப்படின்னா உங்களிடம், மே அப்படின்னா நானு. மே ஆப்சே பாத் மே பாத் கருங்கா, நான் சொன்ன பிறகு திரும்பி சொல்லு. அதாவது வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, நான் சொன்ன பிறகு அதை திரும்ப சொல்லு அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு மேரே பாத் தொஹராயேன். மேரே பாத் தொஹராயேன். தொஹராயேன் அப்படின்னா வந்து திரும்ப சொல்லு அப்படின்றத அர்த்தம். அடுத்தது பாருங்க, தயவு செய்து இங்கிருந்து புறப்படுங்கள், அதாவது இங்கிருந்து தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு கிருப்யா யஹான்சே சலே ஜாயேன். கிருப்யா யஹான்சே சலே ஜாயேன். யஹான்சே அப்படின்னா இங்கிருந்து, சலே ஜாயேன்னா புறப்படுங்கள். கண்களை மூடு அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது க்ளோஸ் யுவர் ஐஸ்னு சொல்லுவோம்ல, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். அதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, பஸ் ஆப்னி ஆங்கேன் பந்த் கர்லோ. பஸ் ஆப்னி ஆங்கேன் பந்த் கர்லோ. பந்த் கர்லோ அப்படின்னா மூடு அப்படின்றது அர்த்தம். ஆங்கேன் அப்படின்னா கண்கள் அப்படின்றது அர்த்தம். ஆப்னி ஆங்கேன்னா உங்களுடைய கண்கள். பஸ் ஆப்னி ஆங்கேன் பந்த் கர்லோ, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்க சொல்றது நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது உறுதியா சொல்றீங்களா, சீரியஸா, அதாவது சீரியஸ் அப்படின்றது வந்து நம்பிக்கை தன்மைக்காக கேட்கறது. நீங்க நிஜமாவே சொல்றீங்களா, சீரியஸா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கியா ஆப் கம்பீர்ஹேன். கியா ஆப் கம்பீர்ஹேன், நீங்க சொல்றது உறுதியா நம்பிக்கைய தன்மை உடையதா அப்படின்றது கேட்கறதுதான் கியா ஆப் கம்பீர்ஹேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சின்னதா ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நம்பினீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும், நீங்க ரொம்பவே சுலபமா ஹிந்தி கத்துக்கலாம். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.